ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீஹரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி ஒரு அழகான ப்ளவுஸோட மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். இந்த மெரூன் கலர் ப்ளவுஸை, இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட்டஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க், பீட் ஒர்க், குந்தன் ஒர்க் எல்லாமே வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மேக்கிங் வீடியோவே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெரூன் கலர் ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த லோட்டஸ் டிசைன் வரைஞ்சிருக்கோம். நெக்லைனில் நம்ம எதுவும் நம்ம ட்ரா பண்ணலை, அந்த நெக்லைன் மட்டும் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம அப்படியே டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துருக்கோம், சுகர் பீட், மெரூன் கலர் லோட் கொடுத்துருக்கோம், திருப்பி ஒரு சுகர் பீட். அதுக்கப்புறம் குந்தன் வந்து மாற்றி 2 கலரில் மெரூன் அண்ட் கோல்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ஸ்டிக் பண்ணுறோம். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா மெரூன் அண்ட் கோல்டு மட்டும்தான் இருந்தது, வேறு கலர் இல்லாததால் நம்ம இந்த 2 பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த குந்தன் ஸ்டிக் பண்ணியிருக்கிறத சுற்றி வந்து நம்ம ஜர்தோசியிலே தான் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஜர்தோசியிலே நம்ம ஆரி நீடல்லையே போடுறோம். இதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா இது அழகாக வரும். நம்ம இந்த லோட்டஸ் சென்டரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதோட ட்ரேசிங் ஷீட் வந்து உங்களுக்கு அதோட காப்பி வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி ஆரி நீடில் சர்தோசி போட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இப்போ அந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம அவுட்லைன் சரி மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம அந்த மெரூன் கலர் லோட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே நம்ம ஜர்தோசியில் ஒரு ஜிக்ஸாக் மாதிரி நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம். அந்த ஏன்னா மெரூன் வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை, அதால் அதுக்கு மேலே இப்படி பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்தது. அதால் பாருங்கள், நம்ம அந்த ஜர்தோசி வச்சுட்டு அந்த மெரூன் ரோப் வச்சு மெரூனில் லோட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே ஜிக்ஸாக்காக ஜர்தோசி வச்சு போட்டுட்ருக்கோம். இப்போ அந்த ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக அழகாக கிராண்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த குந்தன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஹேங் பண்ணுற மாதிரி வைக்கும் போது அழகாக இருந்தது. அந்த லோடுக்கு பாருங்கள், உள்ளுக்குள்ளே ரோப் வச்சு ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மெரூன் லோட் போடுறோம். ஒரு சைடு முடிச்சுட்டாச்சு, அடுத்த சைடு போட்டுட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், 2வது சைடும் நம்ம வந்து குந்தன் ஒட்டி ஜர்தோசிலாம் போட்டாச்சு. அந்த பீட்ஸ் எப்படி வைக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு சிம்பிள் டிசைனுமே நீங்கள் என்ன டிசைன் பண்ணாலும் அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ லோட்டஸ் பாருங்க, அந்த நடுவில் வந்து அந்த லோட்டஸ் பெட்டலுக்கு வந்து நம்ம எம்போஸ்டாக ஜர்தோசியில் கொடுக்க போகிறோம். அதால் உள்ளுக்குள்ளே ஜர்தோசியில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்காக. அப்புறம் கீழே அவுட்லைனெல்லாம் சுகர் பீட் கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழே கோல்டன் கலர் திலகம் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஒரு திக் ஜர்தோசி, அந்த திக் ஜர்தோசியில் வந்து நம்ம லோட் மாதிரி அந்த லோட்டஸ் பெட்டலுக்கு கொடுக்கலாம். இப்போ லோட்டஸ் பெட்டல் கொடுக்கும்போது எப்போ ஜர்தோசி லோட் பண்ணாலும் ஒரு சைடில் ஜர்தோசி வைங்க, இன்னொரு சைடு த்ரெட்டாக போயிடுங்க. அப்போ தான் அந்த ஒர்க் நீட்டாக அழகாக வரும். பிகினர்ஸ் கூட எந்த ஒரு இது ஒர்க் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணிங்கன்னா அழகாக உங்களால் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம சர்தோசியில் லோட் முடிச்சாச்சு. இப்போ அந்த சென்டர் போர்ஷனில் பீட்லேயே லோட் கொடுத்துட்ருக்கோம். சுகர் பீட்ஸ் வச்சு அதில் லோட் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பீட்ஸ் லோட் முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வந்து அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸ் வச்சுடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பீடோட சைஸு கோல்டன் பீடு, ஆன்டிக் பீடுன்னு எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு நம்பர் 5 வந்து இதுக்கு சரியாக இருக்கும். நம்பர் 5 வந்து இந்த சைஸ் வரும் பீட்ஸு. இந்த சைஸ் வந்து உங்களை பொறுத்து, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ் கிடைக்குது. இப்போ நடுவில் ஸ்டிக் குந்தன் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து அதை சுற்றி இந்த சர்தோசியிலேயே நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு மெரூன் கலர் குந்தன் ஸ்டிக் பண்ணிடுறோம். இந்த சர்தோசி மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் நீங்கள் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ கீழே குந்தன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அதை சுற்றி நம்ம பீட்ஸ்லேயே சுகர் பீட்லேயே அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த இருக்கிற சின்ன சின்ன கேப் இருந்த இடத்துலலாம் ஒரு சின்ன பீடு வச்சு கொஞ்சம் பெரிய பீடு வச்சு கொஞ்சம் ஹேங் மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக வந்தது அந்த லோட்டஸ். சென்டரில் அந்த லோட்டஸோட சென்டரில் மெரூன் கலர் குந்தன் வச்சோம் இல்லைங்களா, அதை சுற்றி பெரிய பீட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ காமிக்கிற வீடியோ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் லாங் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுட்ருக்கோம். இப்போ மோஸ்ட்லி அந்த லோட்டஸோட இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஓரளவுக்கு இந்த லோட்டஸோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ட்ரேசிங் ஷீட்டு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 inches இருக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த 4.5 inches ஆர் 5 inches இருக்க மாதிரி நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிசைனை உங்களுக்கு போடுறதுக்கு அது ஈஸியாக அழகாக வரும். இப்போ நம்ம பண்ண மாதிரியே உங்களுக்கு வரும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க போர்ஷன்லலாம் ஒரு குந்தன் அங்கங்கே நம்ம வந்து பீட்ஸ் வச்சிடலாம். ஒரு புட்டாஸ் மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் மட்டும் வச்சு அங்கங்கே நம்ம புட்டாஸ் வைக்கும் போது அந்த பேக் சைட் ஃபுல்லாக மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணோன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஏதாவது வச்சோன்னா அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் இது. அந்த சென்டரில் நம்ம லோட்டஸ் பார்த்தோம் இல்லையா, அது நம்ம எப்படி பேக்கில் இப்போ பார்த்தோமோ அதே மாதிரி ஃபுல்லாக அந்த லோட்டஸ்க்கு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் வரைஞ்சிட்டு கீழே ஸ்லீவோட லைனை வந்து எப்படி நெக்கில் கொடுத்தோமோ அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே லோட்டஸ் பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒரு 4 inch இருக்க மாதிரி ஒரு கேப் விட்டு ரேண்டமாக அப்படியே நம்ம ஸ்கேலில் கொடு போட்டது தான் அது. ஏன்னா கொஞ்சம் சின்னது பெருசாக போட்டோம்னா இப்போ ரொம்ப அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்ன்றதுக்காக சும்மா லைன்ஸ் போட்டு அதில் நம்ம ஜரியில் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த லைன்ஸும் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதால் ஒரு லைன் பெருசாக ஒரு லைன் சின்னதான்னுட்டு ரேண்டமாக அப்படியே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு மேலேயே வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். பீட் கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு அப்படியே திருப்பியும் வந்து நம்ம அந்த செயினையே அப்படியே கண்டினியூ பண்ணி டபுள் செயினாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம செயின் போட்டு அந்த கார்னரில் மட்டும் ஒரு பெரிய பீட் வச்சுக்கலாம். இந்த லைன்ஸ் கொடுக்கும் போதே பாருங்கள் கொஞ்சம் கிராண்ட்னஸ் ஒரு மாதிரி கிராண்டாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸ் நம்ம ஜரியில் தான் போடுறோன்றதால நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஒர்க்கை முடிச்சிடலாம். ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல கிராண்டாக பார்க்க அழகாக இருக்கும் இந்த டிசைனை. எப்படி பேக் சைடில் கொடுத்தோமோ அதே மாதிரி லோட்டஸை முடிச்சுட்டு இந்த லைன் கொடுக்கும் போதே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது செகண்ட் ஸ்லீவ். இது அதில் வந்து இப்போ லோட் மேலே ஜர்தோசி கீழே லோட் மேலே ஜர்தோசி கொடுக்கறத பார்த்துட்ருக்கோம். நம்ம யூஸ்வலாக லோட் போடுவோம். அது மேலே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஒவ்வொரு வாட்டி இப்போ இதில் நம்ம சர்தோசி போட்டிருக்கோம், நீங்கள் ஒரு பீடு வைக்கலாம். அங்கங்கே பீடில் வந்து நம்ம ஒரு லைன்ஸ் கலர் பீட்ஸ்லேயும் நீங்கள் கலர் சுகர் பீட்ஸ்லேயும் அங்கங்கே நீங்கள் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு சின்ன சிம்பிள் டிசைனே வச்சுட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாடலாக அழகாக பண்ண முடியும். பிகினர்ஸ் வந்து நீங்கள் வெரைட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குமே பிடிக்கும். இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு, ஒர்க் முடிஞ்சிருச்சு. பேக் சைட் போர்ஷன் அண்ட் ஸ்லீவ் இது எல்லாமே இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிகினர்ஸ்க்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இதை விட நல்ல டிசைன்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from மாலினி. எங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன், நாங்கள் அடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உங்களோட யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறப்ப இன்பாக்ஸ்ன்னு இருக்கும், அந்த இன்பாக்ஸை கிளிக் பண்ணும் போது எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ வந்து எங்களோட ரெகுலராக இருக்க அப்டேட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.